கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு, முதலில் தேவனுடைய ராஜ்யம். முதலில் தேவனுடைய ராஜ்யம், மத்தேயு 6:33 ஜெபத்தோட செய்திக்குள்ளே கிடைச்சிடும். கடல் தானே நடுவாய் பிரித்த எங்கள் தேவனே கரமே, தாங்கிய தேயினாகரையில் தயவாய் மா தயவாய், தயவாய் மா தயவாய், தாங்கிய தேயினால் வரையில் தயவாய் மா தயவாய், தயவாய் மா தயவாய், நன்றியால் பாடிடுவாம், நன்றியால் பாடிடுவாம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே உயிர் பெற்றே உயர்த்தினார் உன்னதம் வரைவுடன் சுதந்திரராயிருக்க. உயிர் பெற்றே உயர்த்தினார் உன்னதம் வரைவுடன் சுதந்திரராயிருக்க. கிருபையின் மகதானம் அது வரும் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க. கிருபையின் மகதானம் அது வரும் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க. நன்றியால் பாடிடுவாம் ஆப்பேன், நன்றியால் பாடிடுவாம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தேன். ஜீவனை தியாகமாய் வைத்த பலர் கடும் சேவையில் மறித்தார், ஜீவனை தியாகமாய் வைத்த பலர் கடும் சேவையில் மறித்தார். சேர்ந்து வந்து சேவை புரிந்து சோர்ந்துடாது நிற்போம், சோர்ந்துடாது நிற்போம். சேர்ந்து வந்து சேவை புரிந்து சோர்ந்துடாது நிற்போம், சோர்ந்துடாது நிற்போம். நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தேன். மித்ருக்களான பலர் நன்றி மறந்தேன், சத்துருக்களாயினாரே. மித்ருக்களான பலர் நன்றி மறந்தேன், சத்துருக்களாயினாரே. சத்தியத்தை சார்ந்து தேவர் சித்தம் செய்திடுவோம், சித்தம் செய்திடுவோம். சத்தியத்தை சார்ந்து தேவர் சித்தம் செய்திடுவோம், சித்தம் செய்திடுவோம். நன்றியால் பாடிடுவாம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தேன். அழைக்கப்பட்டோரே நீர் உன்னத அழைப்பினை அறிந்து வாழ்ந்திடுவீர், அழைக்கப்பட்டோரே நீர் உன்னத அழைப்பினை அறிந்து வாழ்ந்திடுவீர். அளவில்லா திரு ஆக்கம் அதை நீர் அவனியோர் கழிப்பீர், அவனியோர் கழிப்பீர். அளவில்லா திரு ஆக்கம் அதை நீர் அவனியோர் கழிப்பீர், அவனியோர் கழிப்பீர். நன்றியால் பாடிடுவாம் ஆமென், நன்றியால் பாடிடுவாம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா அன்னைகளை நினைத்தேன். சீயோனை பணிந்துனை கிறிஸ்தேசு ராஜனாய் சீக்கிரம் வருவார், சீயோனை பணிந்துனை கிறிஸ்தேசு ராஜனாய் சீக்கிரம் வருவார். சிந்தை வைத்தே சந்திக்கவே சியோனின் ராஜனையே, சியோனின் ராஜனையே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எடுத்துக்கலாமா? மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள். ஒரு வார்த்தையை மாத்திரம் நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறேன். முதலாவது, முதலாவது அப்படின்னு ஒன்று சொல்லியாச்சுன்னா அடுத்து என்ன இருக்கணும்? அப்படித்தானே? ரெண்டாவதுக்கு அப்புறம், அப்புறம் நாலாவது. அப்படின்னா அந்த முதலாவதுங்கிற ஒரு வார்த்தை வராது, அப்படித்தானே? இப்போ முதலாவது அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார், ஃபர்ஸ்ட். சரி, இது யாருக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா யூதர்களுக்கு. அருக்கு அத்தனை சந்தேகம் இருக்கா? நமக்காக. அப்போ இந்த யூதர்கள்
யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க எப்பவுமே அவங்களுக்கு ஒரு ராஜா இருப்பார். நமக்கு யாருக்காவது ராஜா இருந்தாங்களா? இருந்தாங்க, யாரும் கிடையாது. பேர் வேணா வச்சிருப்பாங்க ராஜான்ட்டு. நம்ம ஆட்டோ டிரைவர் யாருமா, கோபால் மகன் பேர் என்ன தெரியுமா? ராஜா. நான் கேட்டே ஒரு ராஜ் எங்கடா இருக்குன்னு கேட்டேன். ராஜ் இருக்கு கிடையாது, ஆனால் பேர் மட்டும் என்னது. ஆனா அந்த ராஜாக்கு சொந்த வீடு இருக்குமா? இருக்கா? இருக்கா? உனக்கு இருக்கா இல்லையான்னு தெரியும், எனக்கு தெரியாது இருக்கா இல்லையான்னு. நான் சொல்றது புரியுதா? ராஜாக்கு என்ன இருக்காது, ராஜா இருக்கா. ஆனா அந்த யூதர்களுக்கு நல்லா கேட்டுக்கோங்க, அவங்களுக்கு எப்பவுமே ஒரு ராஜா இருக்காங்க. அந்த ராஜாவை பார்த்தா அவங்க எப்படி ஆச்சரியப்படுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு தாவீது, தாவீதை விட ஒரு பெரிய ராஜாவை அவங்களால பார்க்க முடியாது, கற்பனையில ஒரு கிடையாது. அவங்களுக்கு தாவீதுங்கிறது அப்படி ஒரு பெரிய ராஜா. அப்படி இருந்த ராஜா ஒரு ராஜ்யம் வைத்திருந்தார், யாரு? தாவீது. ஆனா அவர்களுடைய எதிர்பார்ப்பு, நான் சொல்றது யார் சொல்றேன், திரும்ப சொல்றேன், இஸ்ரேல் மக்கள் எதிர்பார்ப்போடு வாழ்ந்தார்கள். என்ன எதிர்பார்ப்பு வாசிப்போம், எரேமியா 23 அதிகாரம் 5, எரேமியா 23:5. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அவரது தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள கிளம்பு, நீதி உள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன், அவர் ராஜாவா இருந்து இருக்கா, ராஜாவா இருந்து. இப்ப இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, எங்களுக்கு ஒரு ராஜா இருந்தார், இனி வரப்படும். அப்ப அவர் எங்களை ராஜரீகம் பண்ணி, எரேமியா 23:5 அவர் ராஜாவா இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி. சரி, இது அன்னைக்கு அடுத்து பாருங்க. அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரேல் சுகமாக வாசம் பண்ணும். இப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு யார் வாழ்ந்துட்டு இருந்தார்? ஆனா அவங்க வாழ்ந்த நாட்கள்ல யாருடைய ஆட்சி இருந்துச்சு அப்படின்னா, ஏரோது. ஏரோது தான் அவங்களுடைய ஒரு ராஜா. ராஜாங்கிற பொசிஷன் கிடையாது, ஆனால் அவருடைய ஆளுகைக்கில் இருக்கிறாங்க. இந்த ஏரோது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே ஒரு யூதன் கிடையாது, அவர் ஏரோமியன். அப்படிப்பட்ட ஒரு வம்சத்திலிருந்து ஒருத்தன் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான். எங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கான்? இவங்களை ஆளுகை செய்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் யாரை பார்த்தீங்கன்னா, அந்த யூதர்களுக்கு யாருக்கு பிடிக்காதுன்னா, கிரேக்கர்களை தெரியாது, கிரேக்க மக்கள். அவங்க தான் அன்னைக்கு ஆளுகை செய்யணும், ரோமர் கவர்மெண்ட். அவங்க ஹை பிரீஸ்ட் யார் அப்படின்னா பிலாத். பிலாத்துக்கு மேலே யார்? சீஷர். அங்கே போய் அவங்க குரியோ சீஷர் அப்படின்னு சொல்லுங்க. குரியோ சீஷர் நான் தெரியுமா என்னென்ன சொல்கிறேன். இப்போ நமக்கு ரேஷன் கார்டு, ரேஷன் கார்டுலாம் ஏதாவது நடக்குமா? இப்போ இந்த இதெல்லாம் வந்து வந்துருச்சு, ஆதார் கார்டெல்லாம் வந்த பிறகு இதுக்கு மதிப்பு இல்லை. எதுக்கு மதிப்பு இல்லை? ஆமாம், இப்போ ஆதார் கார்டை கொடுத்துன்னா எவனாலும் அக்செப்ட் பண்ணிக்குவோம். ஆனால் அன்னைக்கு வாழ்ந்த காலத்தில் அவங்களும் ஒரு ரேஷன் கார்டு இருக்கு. அந்த ரேஷன் கார்டில் ஒரு சீல் போடுவாங்க, சீல் போட்டால் தான் அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் சீல் எப்போ போடணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அவங்க ஒரு பெரிய சீசர், சீசர்னா அவங்க ராஜா, பெரிய சிலை இருக்கு, அங்கே போய் நின்று ஒரு தூபம் காட்டணும். தூபம் காட்டி ஒரு வார்த்தையை சொல்லணும். என்ன சொன்னால், குரியோ சீசர் அப்படின்னு சொல்லணும். குரியோ சீசர் என்ன அர்த்தம்? சீசர் தான் கடவுள். அப்படித்தான் ஒவ்வொரு யூதனும் போய் சொல்லணும். அவங்களுக்கு தெரியும் தேவன் தான் எங்கள் கடவுள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டோன்னா இயேசு கிறிஸ்து தான் கடவுள்னு தெரியும். ஆனால் எப்படி ஒரு அடிமையான ஒரு காலத்தில் வாழ்ந்தாங்கன்னா, ஒரு சிலைக்கு முன்னாடி ஒரு தூபத்தை காட்டிக்கிட்டு இதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லணும். எப்படி இருக்கும் உங்களுக்கு? அந்த மக்கள்கிட்ட தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உனக்கு ஒரு வேலை கொடுக்குறேன்ப்பா, நீ என்ன செய்ய, முதலிலே தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். சரி, இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார், சிறுவில் மறிச்சிட்டாரு, அப்புறம் உயிரோடு வந்தார். அப்பயும் அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. என்ன எதிர்பார்ப்பு? அப்போ சொன்னாங்க 23:6. அப்பயும் இயேசுட்ட ஒரு காரியத்தை கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க பாருங்க, 1:6. அப்பொழுது கூடி வந்தவர்கள் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, ராஜ்யத்தை. அவங்களுடைய இருதயத்தில் ஒரே ஒரு எதிர்பார்ப்பு தான் இருந்துச்சு. என்ன எதிர்பார்ப்பு? இவங்களுக்கு ஒரு ராஜ்யம் கிடைக்கும். இப்போ முதல் வரிகளை வந்தார், அவர் எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க, சிவியில் அரைஞ்சிட்டாங்க.
இப்போ அவர் என்ன செய்கிறாரு, மறுபடியும் வந்திருக்காரு. இப்பயாவது ஆண்டவர் நீங்கள் எங்களுக்கு என்ன கொடுக்க போகிறீங்களா, ராஜ்யத்தை இஸ்ரவர்களுக்கு திரும்ப கொடுப்பீர்களா? திரும்ப கொடுப்பீர்களா என்ன அர்த்தம்? ஒரு காலத்தில் எங்களுக்கு இருந்துச்சு, எங்களுக்கு ஒரு பெரிய ராஜா இருந்தார், சாலமோன் ராஜா. சாலமோன் ராஜா தாவீதுக்கு ஈக்குவலான ஒருவர். அவருடைய காலத்தில் ஆட்சி ஓகோன்னு இருந்துச்சு, அவருடைய பேர் பிரதாசமும் எல்லா இடத்துக்கும் போச்சு. ஷேபா நாட்டு ராணி தேடி வர்றா, யாரை தேடி வர்றா? சாலமோன். பார்த்துட்டு சொல்கிறா, ஐயா நான் கேள்விப்பட்டது கொஞ்சம், இங்கே இருக்கிறதோ நிறைய இருக்கு. அப்படி ஒரு ஆச்சரியத்தோடு என்ன செஞ்சா வந்தா. அப்போ இவருடைய ஒரே ஒரு ஆசை என்னது, என்னது ராஜ்யம். சரி, இன்னொரு வசனத்தை எடுத்துக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ முதல் பிரசங்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 4:17, மத்தேயு 4:17. ராஜ்யம், பரலோக ராஜ்யம். சரி, இப்ப ஆண்டவர் நம்மகிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமா இருக்காங்க. இப்ப நான் ஓப்பில் வந்து உட்காந்தாச்சுன்னா பேச்சுக்கிட்ட வருவாங்க, நான் பார்க்க மாட்டேன் சொல்ல முடியுமா? இல்லைன்னா நான் வந்துருக்க கூடாது. எங்க வந்துருக்கூடாது? வந்துவிடும். வந்துட்டு பேச்சுட்டு பார்க்க முடியும்னா நடக்கிற கதை கிடையாது. அப்ப அன்னைக்கு வாழ்ந்த மக்களுக்கு ஒரே ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு, அவங்களுக்கு ஒரு ராஜ்யம். சரி, முதல்ல அந்த வசனத்தை வாசிக்கிறோம், ரெண்டாவது போகணும். நம்ம எங்கேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மத்தேயு 6:33 மத்தேயு 6:33 முதலாவது அப்போ முதலாவது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அடுத்து என்ன இருக்கணும், ரெண்டாவது இருக்கணும், இருக்கக்கூடாது. அப்புறம் 3வது 4வது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட் பிரசங்கம் எதை பற்றி சொல்கிறாரு? தேவனுடைய ராஜ்யம். அப்போ அதற்கு என்ன கண்டிஷன் அவர் போட்டிருக்காருன்னா, மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பிட்டா ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிற காரியம் பரலோக ராஜ்யம். 100 எடுத்துக்கலாமா? லூக்கா 23:42. இயேசுவை வரும்பொழுது அப்ப அந்த சிலுவையில ஒரு கல்லை தொங்கிக்கிட்டு இருக்கான், அவன் இயேசு எப்படி பாக்குறான்னு சொல்லுங்க, ராஜாவா பாக்குறான் அப்படித்தானே இல்லையா? ஏமா எங்கிட்ட வந்து யாராவது ஒரு ராஜ்யத்தை கிடைப்பிடணும்னு கேட்பாங்க. ஏன் நம்ம ஒரு சின்ன வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம், ஏதோ 4 கேஸை பாக்குறோம், பேஷண்டை பாக்குறோம், கையில கொஞ்சம் காசு வச்சிருக்கோம், சந்தோஷம் வாழ்ந்துட்டு இருக்கோம், புரியுது உங்களுக்கு? ஆனா இங்க ஆண்டவர்கிட்ட இயேசு எப்படி பாக்குறான், ஒரு ராஜாவாக பாக்குறான். அதனால அவன் என்ன கேட்கறான், ராஜ்யத்தில் வரும்போது. சரி, இப்பொழுது இந்த பரலோக ராஜ்யம் எங்கே இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பூமியில எங்க இருக்கு? பூமியில தான் அந்த ராஜ்யம் இருக்கு. வாசிப்போமா, மத்தேயு 16:16. இதுதான் இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யம், மத்தேயு 16:16. இல்லை 16:16 மத்தேயு. சீமோன் பேதுரு பிரதித்திருமாங்க, நீர் ஜீவனில் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்புறம் என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்பா, தேவன் எங்க இருக்காரு? பரலோகத்தில் இருக்கார். எங்க இருக்காரு? அவர் யார் அனுப்பியிருக்கிறாரு? குமாரன் அனுப்பியிருக்கிறார். இந்த குமாரனை அனுப்பி இந்த குமாரன் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பார்க்கறது ஒரு வெளிப்பாடு. என்னது வெளிப்பாடுன்னா? என்னதுமா நான் சொல்லட்டா? ரைட். இப்போ நம்ம ஆஸ்பத்திரியில் ஒரு பொண்ணு இருந்தா, அவர் ராஜி. அவங்க ஊர் பேர் என்னமா? அச்சம்குளம். ஒரு தடவை அங்கே கிராமத்தில் போயிருக்கான். அப்போ ஒரு வீட்டில் யாருக்கோ உடம்பு முடியல, யாரோ சொல்லியிருக்காங்க இந்த பொண்ணு ஜோ பண்ணுவா அப்படின்னு. ஸோ இவ்வளோ கூப்பிட்டுருக்காங்க, இவன் பைபிளை தூக்கிட்டு போய் உலங்கால் போட்டு ஜோ பண்ணிட்டு வசனத்தை கொஞ்சம் விளக்கமாக சொல்லிட்டு கிளம்புற நேரத்தில் ஒரு ஆள் கேட்டாரான், இவன் இவ்வளவு பைபிள் தெரிஞ்சு வச்சுருக்க, நீ நம்ம வீட்டு பிள்ளை இல்லை, இந்த வீட்டு பிள்ளை உனக்கு இப்படி இதெல்லாம் தெரியும்? இல்லை, எங்கள் ஆஸ்பத்திரியில் நான் டாக்டர்கிட்ட கற்றுக்கிட்டேன். எந்த டாக்டர்? எனக்கு எல்லா டாக்டரும் தெரியும், சிஜி டாக்டர்னு சொல்லிடுங்க. இந்தா ஐயா இருந்தாலும் அசிங்க பிடிச்சா இல்லையா அப்படின்னு யாரு இவ உடஞ்சிருக்காரு? நீங்கள் 2000 முன்னாடி பார்த்தீங்களா? பரவாயில்ல பார்த்தீங்க முன்னாடி, அது வேற டாக்டர், வேற டாக்டர் அவர் தான். ஆனால் அவர் வேற, இவர் வேற. இவர்கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு பைபிள் சொல்லி கொடுப்பாரு, ஜோமன்னா சொல்லி கொடுப்பாரு,
அப்போ இது ஒரு நாலேஜ். இது என்னது? இது எப்போ தெரியும்? இருந்தாத்தான். இங்கே இல்லாமல் தெரியுமா? அப்போ நல்லா கேட்டுக்கோங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வெளிப்பாடு. அப்போ இயேசு கிறிஸ்து சீஷரோடே நடக்கிறார். அவர் வேற மாதிரி இருந்திருப்பாரா? சாதாரண மனுஷனாக இருந்திருப்பாரா? சாதாரண மனுஷனாக இருந்தார். ஆனாலும் பவுலுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்குது. எப்படி? அந்த ஆளுக்கு என்ன எப்படி நினச்சிட்டு இருந்திருப்பாரு? மோசமான டாக்டரியாக. ஏன்? 2000 முன்னாடி அந்த 2000 பேர் ஒரு போதகராக இருப்பாங்க. அதை தான் இங்கே நம்ம பார்க்குறோம். அந்த வெளிப்பாடு கிடைச்ச உடனே 18 வசனம் பாருங்க, சபையை நீங்கள் பாருங்க இருக்கா. இப்போ சபைங்கிறது தான் பரலோக ராஜ்யம். இந்த பரலோக ராஜ்யம் எங்கே வச்சுருக்கிறார் ஆண்டவர்? இந்த பூமியில நமக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கணும். என்ன வெளிப்பாடு? இயேசு தான் தேவனுடைய குமாரன் அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடு. சரியா? இந்த வெளிப்பாடு, இந்த சபையை குறித்து நம்ம ஒரு வசனம் பார்க்குறோம். அப்போஸ்தலர் 20:28 வசனம். அப்போஸ்தலர் 20:28. உங்களை குறித்தும் சுய ரத்தத்தினாலே சபை அழைக்கிறார். சபையை ஆண்டவர் இந்த பூமியில் வைத்திருக்கிறார். எதற்காக வைத்திருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சபை மூலமாகத்தான் நம்ம எங்கே போய் சேரணும்? பரலோகத்துக்கு போய் சேரணும். அந்த சபையை ஆண்டவர் எங்கே வச்சிருக்கிறார்? இந்த பூமியில் வைத்திருக்கிறார். இப்போ நான் உங்களுக்கு ஒரு அறிமுகத்தை சொல்லிட்டேன், இன்ட்ரொடக்ஷன் சொல்லியாச்சு. புரிஞ்சிருச்சா? ரைட். பாயிண்ட் நம்பர் 1, ஒரு ராஜா, ஒரு ராஜ்யம்னா அந்த ராஜ்யத்தில் யார் இருக்கணும்? ராஜா இருக்கணும். சரியா? இப்போ ஒரு கட்சி இருக்கு, டிஎம்கே. இவ்வளவு நாள் யார் ராஜாவாக இருந்தா? கருணாநிதி. டிஎம்கே அவர்தான் இருந்தார். ஆனால் அவர் தான் உயிரோடு இருந்தவரை சீட்டு கொடுக்கவில்லை. யார் கொடுக்கல? மகன் கொடுக்கல. ஆனால் இப்போ மகன் அப்பா இறந்ததுக்கப்புறம் வந்துட்டார். இப்போ எல்லாருடைய கண்கள் யார் மேலே இருக்கு? அவர் கண் நம்ம மேலே பற்றாதா? நமக்கு ஒரு சீட்டு கிடைச்சிடாதா? நம்மளும் நின்றுதாயிடலாமா? போயிடலாமா அப்படின்னு சொல்லி. அப்போ முதல்ல ராஜ்யத்திற்கு ஒரு ராஜா தேவை. சரியா? நாம் எப்படி அவரை தேடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ராஜாவை எஸ்ஐயா 55:6, எஸ்ஐயா 55:6, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை தேடுங்கள். கண்டடையத்தக்க சமயம் அப்படின்னு ஒரு சமயம் இருக்கு. அதான் என்ன சொல்லட்டும் அவருக்கு? இப்போ ராஜேஷ் வந்தார், அது ஒரு கண்டடையத்தக்க சமயம். அதுதானே வந்த நீங்கள் ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டீங்க. நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டேன், நான் உடலவன். அப்போ கண்டடையத்தக்க சமயம்னு ஒரு சமயம் இருக்குது. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் இப்போ சமீபமாக இருக்கிறார். ஒரு நடந்த சம்பவத்தை சொல்கிறேன், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஒரு காலத்தில் அம்மா ஜெயலலிதா இருந்துச்சு. அது யாராவது கிட்ட போக முடியுமா? அந்த அம்மா காலில் எல்லாரையும் உழ முடியுமா? இல்லை. அதனால் ஒரு ஆள் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆ, அம்மா காலத்தான் பிடிக்க முடியாது. அம்மாவுடைய கார் டயரை தொட்டுறேன். ஏ தொட்டுறேன்? டயர், கார் டயர், கார் டயர். அதனால் அம்மா தொட்டு, அப்போ அம்மா காரில் ஏறுது, நேராக போய் அந்த காரை டயரை தொட்டுட்டாங்க. எஸ், அந்த மாதிரி டயரை தொட்டுச்சு. டயரை தொட்டு கும்பிட்ட உடனே எல்லாம் பேப்பர்ல எல்லாம் வந்து அம்மாவுக்கு சந்தோஷம் வந்து ஜாப்பாரு. என்னையும் தொட முடியல, ஆனால் எதை தொட்டாரு? இப்போ கார் இருக்கா? டயர் இருக்கா? ஒன்றுமே இருக்கா? அதனால இங்கே பார்க்குறோம், கண்டடையத்தக்க சமயம் அப்படின்னு ஆண்டவனுக்கு ஒரு டைம் வச்சுருக்காருமா. அந்த நேரத்தில் நம்ம மனுஷன் ஆண்டவரை தேடணும், அவரை பிடித்துக்கிடணும். அப்புறம் நம்ம அவரை வந்து சரியா? இப்போ கண்டடையத்தக்க சமயம்ங்கிறதுல ஒரு வசனத்துக்குள்ளன்னா காட்டணும். யோவான் 9:4, யோவான் 9:4, பகற்காலம் இருக்கும் பொழுது ஒருவரும் கிரியை செய்ய முடியாத வாக்காலம். சரி, ஒருவரும் கிரியை செய்ய முடியாத வாக்காலம் அப்படின்னா என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஏமா பிரதர் சார் ஜபத்துறை அப்படின்னு ஒரு அவர் இறந்துட்டார். 100 அப்பம்னு ஒரு மேக்சின் போட்டார். அவர் தெரியாத கிறிஸ்தவங்களே கிடையாது.
அவரை கூடிய ஊதியத்தினுடைய ஆரம்ப கால ஸ்டார்டிங் வரைக்கும் எங்கேயோ போயிட்டார். அப்போ முதல் முறையாக மலேசியாவிலேருந்து அவருக்கு ஒரு அழைப்பு வரும், ஒரு சபையிலேருந்து அவருக்கு யா நீங்கள் எங்கள் சபையில் வந்து செய்தி கொடுங்க, நாங்கள் ஒரு சைடு டிக்கெட் மட்டும் கொடுப்போம் இங்கேருந்து, ஆனால் எங்கள் நாங்கள் சின்ன சபை, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல தங்கிக்கோங்க, எங்கள் சபையிலேருந்து நீங்கள் செய்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு சரி போவோம், நான் ஃபஸ்ட் டைம் பாருங்க போகிறேன். இப்போ அவருடைய நண்பர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, யா நீங்கள் மலேசியா போனீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் இருக்கார் கிரிக்கோடீஸ்வரர், அவர் வீட்டில் உங்களை தங்க வைப்பார், நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னேன். பிரதர் நண்பர் கூப்பிடுறாரு, கூப்பிட்ட உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்கள் சாம் ஜபத்ரி எங்கள் வீட்டு வாங்கய்யா, உங்கள் ஏர்போர்ட்டுக்கு நான் நேராக வந்துடுவேன், வந்து உங்களை நினச்சிவேன் கூட்டிகிட்டு போவேன். கரெக்டாக வந்துட்டார். காரில் ஏறின உடனே தான் அவருடைய கேரக்டர் தெரியும். ஏறி உட்காந்துட்டு ஊழியக்காரங்க திட்டாரு இல்லையா நீங்கள் அநியாயம் பண்ணுறீங்க, இருக்கு கூச்சமாக இருக்குது, எல்லாம் உண்மையை தான் சொல்கிறாரு, பச்சை பச்சையாக சொல்கிறாரு. சொல்லிவிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டார். வீடு பேலஸ் மாதிரி வீடு, அவர் ஒரு பெட்ரூமில் அவரை தங்க வச்சுருக்காரு. இது சொல்ல என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய ரூம் நான் பார்த்துருக்கேன், அப்படி ஒரு ராஜா மாதிரி என்னை வச்சுருந்தாரு. சாப்பிட கூப்பிட்டாரு, சாப்பிடும்போதும் சொல்கிறார் என்னென்னலாம் ஊழியக்காரர்களை பற்றி அசிங்கமாக பேச முடியுமோ திட்டிக்கிட்டே இருக்கேன். பிறகு அவரை கொண்டு போய் அந்த சர்ச்சில் கொண்டு விட்டுட்டு இவர் ஆஃபீஸ் போயிட்டார். கரெக்டாக 2 மணி நேரத்துக்கு மெசேஜ் வரும், நீங்களை கொண்டு விட்டால் ஊழியக்கார் அந்த கோடீஸ்வரன் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, நீங்கள் வந்து அவரை பார்க்க வரணும். இவர் அந்த ஆஸ்பத்திரிக்கு போகணும்னா இவர் ஐசியூக்குள்ளே உள்ளே விடணும், உள்ளே விடுவாங்களா? பிறகு அவங்க போகிற மொழி இவருக்கு தெரிய மாட்டேங்குது, எப்படியோ ஒரு மாதிரி சமாளித்து உள்ளே போயிட்டார். உள்ளே போனவுடன் அவர் பிரதர் சாமி சுப்பிரதர் பாட்டு அப்படிங்கிறாராம் அப்படி அவர் தான் அந்த வசனம் சொல்லுது. யோவான் 9:4 ஒருவனும் கிரியை செய்ய முடியாத ராக்காலம் வருகிறான். இப்போ ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறாரு, ஒரு ராஜா இருக்கார், நம்ம அந்த ராஜாவை தேடணும், அதுக்கு ஒரு டைம் வச்சுருக்கிறார். அது என்ன டைம் அது? ஒருவனும் கிரியை செய்யாத ராக்காலத்துக்கு முன்னாடியே நம்மளை பிடிச்சிருக்கோம். இப்போ நான் ரட்சிக்கப்பட்டு கொஞ்சம் நாளையில் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருந்தாங்க, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒருத்தர் 4 பேர் டிசைட் பண்ணாங்க, நம்ம டாக்டர் நமக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருந்தார், எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். இந்த சின்ன வயசுலேயே என்ன வயசு பயங்கர தூக்கிட்டு போயிட்டாரு. அதனால் நம்மெல்லாம் போய் என்ன செய்வோம், அவரை கூப்பிட்டு ஐயா இப்போ நீ பயங்கர தூக்காது, இன்னும் கொஞ்ச நாள் ஆட்டம், அப்புறம் என்ன செய்ய? அப்போ அவருடைய மனைவிட்ட சொல்லியிருக்காங்க, நாங்கள் போய் டாக்டரை பார்க்க போகிறோம். அது என்ன ஒரு அறிவான பொண்ணு, அது ஒரே ஒரு கேள்வி கட்டிச்சான், சிஜி டாக்டர் ஓபியில் பேஷண்ட் பார்க்குறாரா இல்லைன்னா ஜால்ரா பயப்பட்டு ரோட்டையே நடக்கிறாரா? அதை ஓப்பில் உட்காந்துருக்கேன். தொழில் பண்ணுறாரா? பண்ணுறாரு. அப்போ நீங்கள் கிட்டே போகாது கிட்டே, இவர் மட்டும் நான் பூசாரி ஆகிட்டேன், நான் அங்கேயும் போட்டுட்டு சர்ச்சில் உட்காந்துட்டு பேஷண்ட் பார்க்க மாட்டேங்க, நான் வந்து அவர் தரதெல்லாம் இழுத்துட்டு போகிறேன், ஏன்னா எனக்கு எத்தனை தடவை எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அப்போ என்னை அவங்களாம் என்ன நினச்சாங்க, வரக்கூடாதுன்ட்டு. ஆனால் நான் செய்யல உடலை, ஏன்னா ஒருவரும் கிரியை செய்யாத ராக்கால் வரும், அதுக்கு முன்னாடி நம்ம மனுஷனும் ஆண்டவரை தேவை. சரி, நம்ம சங்கீதம் 16:7 சங்கீதம் 16:7 எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளந்தரங்கள் என்னை உணர்த்தும். ராக்காலங்களில் 2 ராக்காலம் தான் காட்டேன். ஒன்று ஒருவரும் கிரியை செய்ய முடியாத ராக்காலம் ஒரு ராக்காலம் இருக்கு, ஆனால் ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிற ராக்காலம். திரும்ப நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன், நம்ம முதலிலே தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடணும். முதலாவது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அடுத்து என்ன இருக்கணும், 2வது இருக்கணும், அப்புறம் 3வது இருக்கணும். இப்போ நம்ம பார்க்குறதுல முதலாவது என்ன தேடணும், தேவனுடைய ராஜ்யத்தை. அந்த ராஜ்யத்தை தேடுறதுக்கு முதல்ல ராஜ்யத்தில் யார் இருப்பா? ராஜா இருப்பா. அந்த ராஜா என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவரும் கிரியை செய்ய முடியாத ராக்காலம் வரும், அதுக்கு முன்னாடியே நீ என்ன தேடு. சரியா? இப்போ நம்ம ஆண்டவர் என்ன செய்யணும்னா, உள்ளந்திரியங்களை இன்னை உணர்த்தும். அந்த 7வது வந்து எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை உதிப்பேன். நமக்கு ஆண்டவர் ராஜாவை நம்ம என்ன செய்யணும், துதிக்க
துதிக்கிறது. நாம் எதுக்காக துதிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு சின்ன ஒரு நடந்த சம்பவத்தை. ஒரு ராஜாவுக்கு பிறந்த நாள், பிறந்த நாளில் பெரிய யானை மேலே அவரை வச்சுருக்காங்க. பெரிய பாத்திரத்தில் வெள்ளி காயின் தங்க காயின் வச்சுருக்காங்க, முற்று எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் கொஞ்சம் மக்கள் இருக்காங்க, இந்த பக்கம் கொஞ்சம் மக்கள் இருக்காங்க. இங்கேருந்து தூக்கி எறிகிறாரு, எதை தூக்கி எறிகிறாரு, காயின் எதை, வெள்ளி வெள்ளி காசு தங்க காசு இப்படி தூக்கி எறிகிறாரு. மக்கள்லாம் நினைச்சுறாங்க பிறக்கிறாங்க. ஆனால் அந்த கயிறு லூஸ் ஆயிடுச்சு. எந்த கயிறு? ராஜாவை உட்கார வச்ச கயிறு. அது லேசாக ஆடுது, மக்கள்லாம் எதில் பிஸியாக இருக்காங்க, காசு பிறக்கிறது. ஆனால் அவர் அப்படியே மேலேருந்து கீழே விழுகிறாரு. ஒரு வாலிபர் அப்படி ராஜாவை தூக்கிட்டான். யார் தூக்கிட்டான்? இவன்கிட்ட கேட்டாங்க, நீ ஏன்டா பிறக்க போகலன்னு? ராஜா பிறந்தனால இன்னைக்கு ஒரு நாள் தான் ராஜா வெளியே வருவோம், காசு எப்போ நம்ம சம்பாதிச்சுக்கலாம். ஆனால் நான் யாரை பார்த்துக்கிட்டே இருந்தேன், ஆமாம். ஆனால் என் கண்ணுக்கு முன்னாடி பார்க்கும்போதே கயிறு அவரு நான் பார்க்குறேன். அப்போ லேசாக ஆடுது. எது? அவர் உட்காந்துருக்கு சார். ஓஹோ, இந்த ஸ்பீடில் போனால் ராஜா ரசிவார், விழுந்துருவார், கீழே விழுந்தார். அந்த யானைக்கு தெரியுமா அது ராஜான்னு? அது என்ன செய்யும்? ஒரு மிதி மிதிச்சிடும், சாணி மிதிக்கிறாப்பில். ராஜா பிறந்தனாலும் இறந்தனாலும் ஒரே நாளாக போகும். அப்போ அப்படின்னு தூக்கின உடனே இவரை நேரம் எங்கே கொண்டு போயிடுவாங்க? அரண்மனை. அதுதான் நம்ம யாரை தேடணும்? இந்த காயினை தேடணுமா, ராஜாவை தேடணும். அதனால தான் இந்த தப்பியை நேரம் எங்கே கொண்டு இருப்பாங்க? சரி, இப்போ நம்ம தேடும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். தேடும் பொழுது என்ன நடக்கும்? உன்னத பாட்டு எடுத்துக்கோ. உன்னத பாட்டு 5:2 நான் நித்திரை பண்ணினேன். பக்கம் 803. என் இருதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியை கதவை தர. சொல்றாரா? ஆனா 5:6 என் நேசருக்கு கதவை திறந்து என் நேசரோ போய்விட்டான். ஏமா, ஆண்டவர் ஒரு சமயம் வச்சிருக்காரு, அந்த சமயத்தில் மனுஷன் அவர் தேடணும். ஏன்னா அவர் ராஜா. அந்த தேடும் பொழுது அவர் நமக்கு என்ன செய்வார்? தென்படுவார். ஆனால் நீங்கள் கொஞ்சம் கேர்லெஸ் ஆகிறதா விட்டுட்டு நினச்சிவாரு, இதாக விட்டுட்டு. அப்போ நாம் என்ன செய்யணும்? தேடணும். தேடும் பொழுது கண்டடையத்தக்க ஒரு டைம் இருக்கு, அந்த டயத்தை நீங்க விட்டீங்கன்னா அவர் நினைச்சுவாரு போயிடும். சரி, இப்ப மத்தேயு 18:20 மத்தேயு 18:20 நடுவிலே இருக்கிறேன். ஏமா, இங்க ஒரு வசனம், ஒரு பொருந்தங்க. ஓம்னிபொட்டன்ட் அப்படின்னு என்ன யாராவது சொல்ல முடியுமா? சர்வ வல்லமை உள்ளவர். ரெண்டாவது ஓம்னிப்ரெசன்ட். அப்ப எங்கும் வியாபித்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ராஜா. அவருடைய ராஜ்யம் எங்க இருக்கு? பரலோகத்தில் இருக்கு. ஆனா இந்த பூமியில சபைங்கிற ஒரு காரியம் வச்சிருக்கார். சபையில நம்மளை வச்சிருக்கிறார். சபையில நம்ம என்ன ஆண்டவரை தேடணும். நம்ம தேடணும். தேடலைன்னா அவர் விட்டுட்டு போயிடுவார். தேடலைன்னு அவர் விட்டுட்டு போயிடுவார். ஆனால் இங்கே நம்ம பார்க்குறப்ப நான் வாசிக்கிறேன். ஏனென்றால் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர் நடுவிலே இருக்கிறேன். இன்னைக்கு நம்முடைய சீஃப் மினிஸ்டர் இங்கே வரணும்னு முடிவு பண்ணிட்டார்னா இங்கே இருக்கும்போது அவர் சென்னையில் இருக்க முடியுமா? அங்கே இருக்கிறோம், எங்கே இருக்கும். ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. அவர் ஓம்னி ப்ரெசன்ட் காட். அதனால அவர் எங்கே இருப்பார்? எங்கே இருப்பார்? ஆனால் நம்ம தேடும். என்ன செய்யணும்? தேடும். அவர் ஒரு மனப்பட்டு தேடும். ஒரு மனம்னா என்னது சொல்லுங்க பாப்பா? ரெண்டு பேருக்கும் ஒரே ஆசை இருக்கணும். சரி, ஒரு பாயிண்ட் தான் இருக்கும், ரெண்டாவது பாயிண்ட் வரும் தெரியாது. பாயிண்ட் நம்பர் 2, ஒரு நல்ல பிரஜையாக இருக்கும். பிரஜை நல்ல நம்பர் 1. ஒரு ராஜா இருக்கணும். இந்த ராஜாவை கூப்பிட்டு காமிச்சிட்டேன். நல்ல பிரஜை. அந்த நல்ல பிரஜையை கொடுத்து நம்ம பார்க்க போகிறோம். பிலிப்பியர் 3:20
மூன்று இருபது. நம்முடைய எப்படி இருப்போம் பரலோகத்தில் இருக்கும். இயேசு என்னும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்குமா இருக்காதா? இருக்கும். இன்னும் ஒரு கதை சொல்றேன் கேட்க. ஒரு வயதான ஒரு ஆண், வயதான அவர் குழி தோண்டி ஒரு மா மர கண்ணை நட்டு வச்சார். அதுக்கு டெய்லி தண்ணி ஊற்றுறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக முளைக்க ஆரம்பிச்சு. அப்பா பக்கத்தில் ஒரு ஆள் வச்சிருக்கிறான், ஏயா இவ்வளோ வயசாயிருச்சு அவனுக்கு, இது வச்சு இதுலேருந்து பழம் சாப்பிட்றேன்னு நீ ஆசைப்படுறீங்க, இது நடக்குமா நடக்காதா? நடக்குமா நடக்காதா? அதே போய் அந்த மரம் வளர எவ்வளோ நாள் ஆகும்? மாமரம் வளர எவ்வளோ நாள் ஆகும்? ஆ, வருஷக்கணக்காகும். இருந்தாலும் ஏற்கனவே அவர் சொல்கிறாரு, நான் எனக்காக வாழலப்பா, என்னுடைய சந்ததிகளுக்காக. யாருக்கு? எனக்கு ஒரு குட்டி பையன் இருக்கான், என் பையன் இருக்கான், இவங்கெல்லாம் வளர்ந்து பார்க்குறாங்க, இதை நான் போட்டுட்டேன் வளர்க்குறேன். ஆனால் இதுலேருந்து நான் எதிர்பார்க்க போகிறேன். நல்ல பிரஜை யார்னா, எதிர்காலத்தை குறித்து ஒரு திட்டம். ஒரு நடந்த சம்பவத்தை சொல்றேன். வெள்ளக்காரர்கள் வந்து இந்தியா விடுதலை பெற்றுச்சு, சரியா? பெற்ற உடனே அப்போ யார் நம்முடைய பிரைம் மினிஸ்டர்னா? நெஹ்ரு. நெஹ்ரு, நேரு. அவர் வந்து ஒரு ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு பண்ணுறாரு. என்னது ஐந்தாண்டு திட்டம் உங்களுக்கு தெரியுமா? அப்போ பார்த்தீங்கன்னா அவர் நம்மளே விவசாயம் பண்ணணும், நம்மளே டிராக்டர் செய்யணும், ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு. அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, அதுக்கு முன்னாடி வந்து இந்த ரேஷன் மாதிரி இது கிடைக்கும், கோதுமையும் எண்ணெயும் கிடைக்கும். பார்த்துருக்கீங்களா? விளக்கடன் காலத்தில் ஃப்ரீயாக கொடுப்பாங்க, ஃப்ரீயாக கிடைக்கும். எனக்கு நான் பார்த்துக்கேன், தப்பாலாம் நான் பார்த்தேன். இப்பெல்லாம் சொல்கிறாங்க, ஓசி அவன் கொடுக்குறான், நீ ஏன் விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. நம்ம செஞ்சு நம்ம என்ன செய்யணும்? உற்பத்தி பண்ணி அவனுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும். எல்லாம் சிரித்தாங்க. யாரை பார்த்து? நேரை பார்த்து. அப்புறம் அவனுடைய மக இந்திரா காந்தி பவருக்கு வந்தாங்க. அதுக்குள்ளே இந்தியா எங்கேயோ போயிடுச்சு. அப்புறம் ஒரு ஆட்டம் பம்ப் போட்டுச்சு அந்த அம்மா. ஃபர்ஸ்ட் ஆட்டம் பம்ப் அந்த அம்மா தான் போட்டுச்சு. போட்ட உடனே எல்லாரும் ஆடிட்டாங்க. என்னையா, நம்ம இப்போ தான் மேலே வந்துட்டு இருக்கோம், இந்த அம்மா போய் என்ன செய்யுது? அது எதுக்காக போட்டது? நம்முடைய பவரை காட்டுறோம். எல்லாரும் பார்த்தாங்க, ஓகே இவ்வளோ இவ்வளோ வளர்ந்துட்டாங்களா அப்படின்ட்டு. அப்போ எதிர்காலம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த எதிர்காலத்தை பார்க்கறது யாரால முடியும்னா, ஒரு நல்ல ஒரு பிரஜையாகத்தான் முடியும். 18வது வசனத்தில் ஒரு மோசமான பிரஜையை நான் காட்டுறேன். பிலிப்பியர் 3:19. நல்லா, கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர். கிறிஸ்துவுக்கு பகைஞர் கிடையாது. அவன் யாருக்கு பகைஞர் கிடையாது? ஆனால் யாருக்கு பகைஞர்? சிலுவைக்கு. இப்போ சிலுவையில் வாழ்கிற வாழ்க்கை அவங்களுக்கு பிடிக்காது. ஜாலியாக இருக்கணும், அனுபவிக்கணும், அனுபவி ராஜா அனுபவின்னு இருக்கணும். ஆனால் ஆண்டோட எதிர்பார்ப்பினது நல்ல பிரஜை. இதுக்கு என்னென்னா, டியூல் சிட்டிசன். ரெண்டு, இப்போ என் தம்பி இருக்கார், என் தம்பி வெள்ளக்காரரா லோக்கலா? அவருடைய பாஸ்போர்ட் அமெரிக்கன் பாஸ்போர்ட், ஆனால் இருக்கிறது நாமளும் அதே மாதிரி தான். நம்ம பரலோக பிரஜை, ஆனால் இருக்கிறது எங்கே? பூமியில் இருக்கும். சரி, நாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோவான் 1:12. யோவான் 1:12. நாம் யார்? தேவனுடைய பிள்ளைகள். யாரு? பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். நாம் யார் அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நல்ல பிரஜை எப்படி இருக்கணுங்கிறத நம்ம பார்க்கணும். நல்ல பிரஜை எப்படி இருக்க வேண்டும்? 2:4, 7:14. 2:7:14. தங்களை தாழ்த்தி. தாழ்த்துறது லேசா கஷ்டம். ஒரு ராஜா அப்படின்னு இருந்தார்னா அவருக்கு முன்னாடி மக்கள்லாம் எப்படி இருப்பாங்க? சாஷ்டாங்கம் வருவாங்க. நம்முடைய ஆண்டவருக்கு முன்பாக நம்ம தாழ்த்தி ஜெபம் பண்ணி தேடி திரும்பினால், பார்த்தீங்களா? திரும்பினால் அப்படின்னா ஆண்டவர் ஒரு கண்டிஷன் போட்டார், நீ திரும்பு, நான் என்ன செய்வேன்? பாவத்தை மன்னித்து
சேமம். இந்த சேமத்தை ஆண்டவரால் மாத்திரம் கொடுக்க முடியும். ஆனால் நம்ம என்ன சொன்னோம்ல, தாழ்த்த வேண்டும். சரியா, என் முகத்தை தேடி. இன்னைக்கு எதை தேடுறாங்க அப்படின்னா பொசிஷன் தேடுவாங்க. என்ன தேடுவாங்க? பொசிஷன். எனக்கு இந்த பொசிஷன் கிடைக்காதா, அது கிடைக்காதான்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் கொடுக்குற சேமத்துக்குள்ள மூன்று காரியத்தை சொல்ல எழுதிப்பாங்க. ஒன்று சுகம், ரெண்டாவது சமாதானம், ரெண்டாவது சமாதானம், மூணாவது சந்தோஷம். இந்த மூன்று காரியத்தையும் ஆண்டவர் எதுக்குள்ளே வச்சிருக்கிறாரு? சேமத்துக்குள்ளே வச்சிருக்கிறார். நீ அடுத்து வீதி காரியத்தை மாற்றுறது அனுப்பும். மகா இறக்கமும் கிருபையும் இல்லை பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அதை நீதியும் தேடுங்கள், பின்னர் உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீங்க ஐயா. வாசனத்தின்படி முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது, ஒன்றாவதாக நாங்கள் தேடுகிறோம் ஐயா. இந்த காரியத்தை தொடர்ந்து தேட எங்களுக்கு கிருபை பாருங்கள் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் ஏன் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேளுங்கள் பிதாவே. ஆமென்.